இப்போ திடீரென்று நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ் மீது ஆசை வந்துருச்சு, ரொம்ப அன்பு வந்துருச்சு. எங்கே போனாலும் தமிழை சொல்கிறார். இங்கே வந்தால் தமிழர்கள் முறையில் வேஷ்டி சட்டை கூட போட்டுக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தமிழ் இலக்கியத்தில் இருந்த ஒரு சொல்லை எடுத்து, தமிழ் மரபில் இருந்த ஒரு மரபை எடுத்து, உங்களுடைய இந்துத்துவவாதத்துக்கு தேவைக்கேற்ப திரிப்பதை, திரிபு செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ செங்கோலை பற்றி நிறைய விவாதம். செங்கோல் என்பது அதிகார பரிமாற்றத்தின் அடையாளம். திருவாடுதுறை ஆதீனம் தனி விமானத்தில் டெல்லிக்கு சென்று மவுண்ட் பேட்டன் பிரபுவை சந்தித்து அவரிடம் கொடுத்தார். அவர் ராஜாஜியை கலந்துவிட்டு ஜவஹர்லால் நேருவிடம் தர வேண்டும் என்று சொன்னார். ஜவஹர்லால் நேருவுக்கு தந்தார்கள். அதை அவருடைய வாக்கிங் ஸ்டிக், கைத்தடி என்று அலகாபாத் ஆனந்த பவனத்திலே வைத்திருந்தார்கள். அதை நான் 70 ஆண்டுகளுக்கு பிறகு மீட்டு வந்து நாடாளுமன்றத்திலே நிறுவியிருக்கிறேன். இதில் எந்த வார்த்தை உண்மைன்னு எனக்கு புரியல. அனைத்து வார்த்தைகளும் பொய். அதாவது பொய் கலந்த உண்மைன்னு ஒன்று இருக்கு, உண்மை கலந்த பொய்ன்னு ஒன்று இருக்கு. உண்மையே கலக்காத பொய் இருந்தா முதல்ல ஆகஸ்ட் 14 1947 மவுண்ட் பேட்டன் பிரபு டெல்லியிலே இல்லை, அவர் பாகிஸ்தானில் இருந்தார். நமக்கு சுதந்திரம் 15 பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் 14. இங்கே பிரிட்டிஷ் கொடியை இறக்கி இந்திய கொடியை பறக்க விடுவதைப் போல அங்கே லியாக்கத் அலி கான் பிரிட்டிஷ் கொடியை இறக்கி பாகிஸ்தான் கொடியை பறக்க விடுற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். அவர் கலந்து கொண்டு 7 மணிக்கு தான் டெல்லிக்கே திரும்பி வர்றார். 7 மணிக்கு டெல்லிக்கு திரும்பி வந்துட்டு நேராக ராஷ்டிரபதி பவனுக்கு, அன்னைக்கு வைஸ்ராய் பவனுக்கு சென்று குளித்து விட்டு உணவு அருந்தி விட்டு உடை மாற்றிக்கொண்டு அந்த நேவி கடல் படையுடைய சீருடையெல்லாம் அணிந்து கொண்டு இந்த பதக்கத்தை எல்லாம் மாட்டிக்கிட்டு 11 மணிக்கு தான் நாடாளுமன்ற மைய மண்டபத்துக்கே வர்றார். இவர் எங்கே திருவாடூர் ஆதீனம் பார்த்தாரு? திருவாடூர் ஆதீனம் விமானத்தில் போகவும் இல்லை, அவர் மவுண்ட் பேட்டன் பிரபுவை பார்த்ததும் கிடையாது. மவுண்ட் பேட்டன் பிரபு நாட்குறிப்பு எழுதக்கூடிய பழக்கம், ஒவ்வொரு நாளும் டைரி எழுதுவார். அவர் டைரி தெளிவாக எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக நாட்குறிப்பிலே கிடையாது, எந்த வரலாற்று ஆசிரியரும் சொல்லலை. திருவாடு ஆதீனம் ரயிலில் போனார். நாதசுர வித்வான் டி.என். ராஜரத்னத்தை அழைச்சிக்கிட்டு போனார். அவங்க ஜவஹர்லால் நேருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்போல்லாம் இந்த பாதுகாப்பெல்லாம் கிடையாது. ஜவஹர்லால் நேரு எல்லாரையும் பார்க்குறாரு. அப்போ இவங்களும் போய் பார்த்து இந்த மாதிரி ஒரு செங்கோல் கொண்டாந்துருக்கோம், அதை உங்களுக்கு நினைவு பரிசாக தர்றோம்னு ஜவஹர்லால் நேரு அதை மரியாதையோடு வாங்கி ஏராளமான நினைவு பரிசுகள் வந்தன. எல்லா நினைவு பரிசுகளையும் வரிசைப்படுத்தி பேர் எழுதி ஆனந்த பவன் இல்லை, அலகாபாத் அருங்காட்சியகத்தில் அதற்கு நம்பர் போட்டு பேர் எழுதி என்ன எழுதியிருக்காங்க, கோல்டன் ஸ்டிக் பிரசன்ட் டு நேரு, தங்க பூசப்பட்ட ஒரு கோலை நேருவுக்கு நினைவாக அளித்தார்கள். வாக்கிங் ஸ்டிக்கெல்லாம் எழுதலை, இதெல்லாம் இந்த குஜராத்தில் பிறந்த கற்பனை. வாக்கிங் ஸ்டிக்னு எழுதினாங்க. இதில் எங்கே ராஜாஜி எங்கே வந்தார், மவுண்ட் பேட்டன் எங்கே வந்தார்? ராஜாஜி இதை செய்திருந்தால் ராஜாஜி எழுதாமல் இருப்பாரா? ராஜாஜி 500,000 பக்கங்கள் எழுதியிருக்கிறார், ஒரு இடத்துல கூட இதை எழுதலையே. ராஜாஜியுடைய வரலாற்றை எழுதியவர்கள் எழுதலையே. ஜவஹர்லால் நேருவின் வரலாற்றை எழுதிய வரலாற்று ஆசிரியர்கள் இதை எழுதலையே. அது போட்டோம். செங்கோல் என்பது அதிகார பரிமாற்றத்துக்கு அடையாளம், தமிழ் இலக்கியத்தில் அதிகார பரிமாற்றத்துக்கு அடையாளம். செங்கோன்மை என்பது நீதி வழுவாத ஆட்சி என்பதை குறிக்கும். ஆங்கிலத்தில் ரைச்சியஸ் ரூல், தர்மப்படி ஆட்சி செய்வது. ராஜ் தர்மம் என்று சொன்னாங்களே,
ஒரு குஜராத் முதலமைச்சர் ராஜ தர்மத்தை மீறிய போது வாஜ்பாய் அகமதாபாத்துக்கு சென்று நீ ராஜ தர்மத்தை மீறிவிட்டாய் என்று சொன்னதை நினைவிருக்கா? அந்த ராஜ் தர்மம் தான் ரைச்சியஸ் ரூல், நீதி வழுவாத அரசு. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? கொடை அழி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி. கொடை அழி கருணை, செங்கோல் குடியோம்பல் மக்களை பேணி காப்பது, இந்த நான்கு இலக்கணங்களும் கொண்டவன் தான் அரசு. செங்கோல் என்பது செங்கோன்மை என்ற பகுதியில் வருது. செங்கோன்மை என்றால் ராஜ தர்மம், நீதி வழுவாத அரசு. இன்னொன்னு திருவள்ளுவர் சொல்றாரு, யாரு நிலத்தை ஆள்பவர்கள் நீங்காது அவர்கள் புகழ் நிற்கும் என்பதற்கு தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு. இது கலைஞருக்கு ரொம்ப பொருந்தும். தூங்காமை கல்வி துணிவுடைமை. அண்ணா எழுதியிருக்காருல்ல, எப்போ தூங்கினார்னு எனக்கு தெரியல. தூங்காமை கல்வி துணிவுடைமை இந்த மூன்றும் கொண்டவர் தான் நிலத்தை ஆள்பவதற்கு தகுதியானவர்கள். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பற்றி சொல்லணும்னா பொய்யாமை காவி பணிவில்லாமை பொய்யாமை காவி பணிவில்லாமை இந்த நிலம் ஆள்பவருக்கு நீங்காது இருக்குது. உண்மையை உண்மை சரித்திரத்தை உண்மை வரலாற்றை சொல்ல வேண்டும் என்றே உண்மையை திரிக்கப்படாது. மக்களை கவர்வதற்காக எல்லா பொய்களையும் சொல்லக்கூடாது.